ரியல் நியூஸ் செய்திகளை வழங்குவோர் ஹேம் மருத்துவமனை துடியலூர், வள்ளியப்பா பைனான்சியஸ், ஸ்ரீ வள்ளிலிங்கம் பைனான்ஸ் துடியலூர், கென்னடி கேஸ் ஏஜென்சி வடமதுரை, விஜி மருத்துவமனை மற்றும் விஜி நர்சிங் கல்லூரி, ரஸ் பியூட்டி பார்லர் துடியலூர், விஎஸ்கே நகர், ஜிஎன் மில்ஸ். வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிடும் அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகத்தினர் முறையாக பின்பற்றுவதில்லை என இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக அரசாங்கம் கோவிட் 19 தொற்றை எதிர்த்து சிறப்பாக போராடி கொண்டு வரும் நிலையில் இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பில் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவதாக கோவை ரத்தின சபாபதிபுரம் பகுதியில் உள்ள இந்திய மருத்துவ கவுன்சில் அரங்கில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துள்ளனர். ஏறக்குறைய 85 விழுக்காடு தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு வருகை தரும் பொழுது நோய் தொற்று பரவ காரணமாக இருக்கலாம் எனவும், அவர்களால் நோய் மற்றவர்களுக்கு பரவ வாய்ப்புள்ளது எனவும், அவர்களை மருத்துவமனைகளில் உள் நோயாளிகளாக சேர்க்கும் பொழுது அறுவை சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை அளிக்கும் பொழுது அவர்களுக்கு நோய் தொற்று உள்ளதா என கண்டறிய வேண்டிய நிர்பந்தம் மருத்துவர்களுக்கு உள்ளது எனவும், ஆனால் தனியார் பரிசோதனை மையங்கள் போதிய அளவு கிராம, ஊராட்சி மற்றும் நகராட்சிகளில் இல்லாத காரணத்தினால் அவர்களை அரசு பரிசோதனை மையங்களுக்கு அனுப்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் அரசுக்கு அதிக பணிச்சுமை ஏற்படுவதோடு பரிசோதனை முடிவுகள் வருவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது எனவும், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் பாதுகாப்பு முறைகளை பின்பற்ற வேண்டிய அனைத்து வழிகாட்டுதல்களும் விலை உயர்ந்தவை என்பதால் அனைத்தும் நோயாளிகளின் கட்டணத்தில் இவை சேர்ந்து வசூலிக்கப்படுகின்றது எனவும், பணியாளர்கள் பற்றாக்குறை என்பது ஒரு பெரிய பிரச்சனை எனவும், இந்த நிலையில் மருத்துவமனைகளில் பணிபுரியும் பணியாளர்களை நாங்கள் அதிக செலவுகள் செய்து மருத்துவமனையில் தங்க வைத்துக் கொள்ள ஊக்கத்தொகை மற்றும் காப்பீட்டு திட்டங்கள் போன்ற பல்வேறு சிறப்பம்சங்களை கொடுக்க வேண்டியுள்ளதால் இயற்கையாகவே இந்த செலவுகள் நோயாளிகளுக்கு சென்றடைகின்றது எனவும், அரசு நடைமுறையில் உள்ள சாத்தியமில்லாத கட்டணங்களை செயல்படுத்துவதால் முழுமையான சிகிச்சை அளிக்க கடினமாக உள்ளது என இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசு பிறப்பித்துள்ள விதிமுறைகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் சரிவர பின்பற்றாமல் ஒரு மருத்துவமனையில் கோவிட் 19 தொற்று நோயாளி வந்து சென்றால் 14 நாட்கள் அல்லது 20 நாட்கள் என கால நிர்ணயம் இல்லாமல் மருத்துவமனைகளை தற்காலிகமாக மூடிச் செல்கின்றனர் எனவும், இது பல்வேறு இடையூறுகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துவதாகவும், தமிழக அரசு விதித்துள்ள முறையான விதிமுறைகளை அதிகாரிகள் முறையாக பின்பற்ற வேண்டும் என பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துள்ளனர். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா. செய்திகளை உடனுக்குடன் பெற ரியல் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.